मे सन्निधत्तां साहृदी वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। श्री कृष्णावतारम् என்பது குறையொன்றுமில்லாத கோவிந்தன் என்கிற அவதாரம். யாருக்குமே எந்த குறையுமே இல்லாதபடியாக பகவான் வந்து செய்த அவதாரம். கிருஷ்ணாவதாரத்திலே நமக்கெல்லாம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, பாடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, தியானம் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது, அனந்தமான விஷயங்கள், எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன. அத்தனை லீலைகள், அத்தனை திவ்ய ரூபங்கள், அத்தனை திவ்ய சரித்திரங்கள், அத்தனை விபவங்கள், அத்தனை கல்யாண குணங்கள் இன்னைக்கும் பல பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் எத்தனை பேர் கீர்த்தனம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் நிறைய பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நமக்கு பகவத் அனுபவத்தை வாரி வழங்கக்கூடிய கிருஷ்ணாவதாரம். எப்படியானால் சுவாமி தேசிகனே யாதவாபிதயத்தில் சாதிக்கிறார், ஜகத் அனுகிரகம் ஆருத சோதித விவித ரூப தரங்க விகல்பனாம் என்பதாக. சமுத்திரத்திலே காற்று அடிக்க அடிக்க அலைகள் பொங்கி வந்து கொண்டே இருக்கும் ஓயாமல். அதே போல கிருஷ்ணாவதாரம் என்பது பகவானுடைய அனுகிரகம் என்கிற ஒரு காற்றினாலே அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றனவாம். கிருஷ்ணனுடைய லீலைகள், கிருஷ்ணனுடைய ரூபங்கள், இந்த மாதிரி பல அலைகள். கிருஷ்ணாவதாரமே ஒரு சமுத்திரம். அதில் மூழ்கி யாரும் கடைசியில் கடைசி வரைக்கும் போய் பார்த்து மொத்தத்தையும் கண்டுபிடிச்சுட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓரளவு தான் அனுபவிக்க முடியும். நாமெல்லாம் கரையில் நின்று தான் அனுபவிக்கிறோம். சமுத்திரத்தை கரையில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டுருக்கோம். நமக்கெல்லாம் அந்த துறையில் இறங்கி மெதுவாக அந்த சமுத்திரத்தை எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ சமுத்திரத்தில் என்ன பண்ணுவாங்க கேட்டால், சில பேர் காலம் மாத்திரம் நினைப்பார்கள், சில பேர் கொஞ்சம் இடுப்பு வரை நினைப்பார்கள், சில பேர் முழுகுவார்கள், ஆனால் யார் கடைசி வரைக்கும் உள்ளே போவார்கள் அப்படின்னா யாரும் போக முடியாது. அப்படி சமுத்திரம் போல இருக்கிற கிருஷ்ணாவதார வைபவத்திலே சில துளிகள், சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே நாம் இப்பொழுது பார்க்க போகும் விஷயம் கண்ணன் வண்ணங்கள், கண்ணன்மேனிகள். கிருஷ்ணரூபாணி அசங்கியாணி என்பதாக சுவாமி தேசிகன் ஒரு வசனத்தை சாதிக்கிறார். கிருஷ்ணன் எடுத்த ரூபங்கள் அசங்கியாணி, எண்ணற்றவை. முதல்ல பகவான் அவதாரம் பண்ணச்ச வாசுதேவ கிருஷ்ணன், வசுதேவ நந்தனான கிருஷ்ணன், அப்புறம் நந்தகோபன் குமாரனான கிருஷ்ணன், கோவர்தன கிரிதாரி கிருஷ்ணன், காளியமர்தன கிருஷ்ணன், வேணுகோபால கிருஷ்ணன், மதனகோபால கிருஷ்ணன், பார்த்தசாரதி கிருஷ்ணன், கீதோபதேச கிருஷ்ணன், இப்படி ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ணன், எத்தனையோ கிருஷ்ணன், எத்தனையோ கிருஷ்ணனை நாம் தியானம் பண்ணலாம், பிரதிஷ்டை பண்ணலாம், பூஜிக்கலாம். இதெல்லாம் ஆகமங்கள் சொல்கின்றன. அதில் சில ரூபங்களை புராணங்களிலே மகரிஷிகள் அனுபவித்த முறையிலே, ஆழ்வார்கள் அனுபவித்த முறையிலே, ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகளிலே நாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபமாக எண்ணற்ற ரூபங்கள் இருந்தாலும் ஒரு 10 ரூபங்கள் எடுத்துட்டு நாம் அனுபவிக்கலாம் என்பதாக இந்த தொடர் இப்பொழுது ஆரம்பம். கண்ணன் வண்ணங்கள் அப்படின்னு அதில் முதல்ல வாசுதேவ கிருஷ்ணன் அப்படிங்கிற ரூபம். வசுதேவருக்கு திருக்குமாரனாக பகவான் மதுரையிலே கம்சனுடைய சிறைச்சாலையிலே அவதாரம் பண்ணபோது ஒரு ரூபத்தை எடுத்து அவதாரம் பண்ணுறான் இல்லையா, ஒரு திருமேனி இருக்கு இல்லையா. அந்த திருமேனி சேவைங்கிறது யாருக்குமே கிடையாது, முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. அது ஒரு ஆச்சரியமான ஒரு திருமேனி அது. அந்த ரூபத்தை பற்றி இப்போது நாம் முதல்ல பார்ப்போம். ஆச்சரியமான ஒரு நாளிலே கிருஷ்ணா அவதாரம், ஜெயந்தி அப்படிங்கிற நாளில், ஜெயந்தி சம்பவம் தாம. இந்த ஜெயந்தி தினத்தை பற்றி பல விதமாக கொண்டாடினார் சுவாமி தேசிகன்தான், பல இடங்களில் சாதிச்சிருக்கார். அத்தான்
சிதருச்சி லக்னே சித்த பஞ்சகிரகோச்சே வெஜனய தனகானாம் வைஜயந்த்யாம் ஜயந்த்யாம் நிகில புவன பத்ம க்லேஷ நித்ராபனுத்தி தினகர மனபாயம் தேவகி பூர்வ சந்தியா. வைஜயந்தியாம் ஜெயந்தியாம், எல்லாருக்குமே ஜெயத்தை கொடுக்கிறபடியினாலே ஜெயந்தி என்பதாக அந்த நாளுக்கு திருநாமம். அந்த நல்ல நாளிலே பகவான் கிருஷ்ணன் அவதாரம் பண்றான். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணபடினாலே அது ஜெயந்தி ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆச்சரியமான ஒரு சமயமா, நல்ல கிரகங்கள் எல்லாம் உச்சலை இருக்கும் பொழுது கண்ணன் அவதாரம் பண்ணதை சொல்லும் பொழுது தேவகி பூர்வ சந்தியா அப்படிங்கிறார். புராணத்தில் தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா என்பதாக வரும். அதாவது கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்னு சொல்றதுல ஒரு சங்கடம் இருக்கு. பிறந்தான்னு சொன்னால் மனுஷர்கள்லாம் பிறக்கிற மாதிரி கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அப்படி கிடையாது, இது அவதாரம். இது பிராகிருத்தமான ஒரு பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னாலே எப்படி ஆனால் காலையிலே சூரியன் பிறந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் பிறக்கலையே, சூரியன் உதித்தான் தானே சொல்கிறோம். சூரியன் பிறந்தான் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கிருஷ்ணன் உதித்தான், கிருஷ்ணன் ஆவிர்பாவம் செய்தான், கிருஷ்ணன் அவதாரம் செய்தான் அப்படின்னு சொல்லலாமே தவிர பிறந்தான்னு சொல்லும்படியாக மனசு ஒத்துக்காது சாதாரணமாக இந்த விஷயம் தெரிந்தவர்களுக்கு. அதனால் தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா, கிழக்கிலே சூரியன் உதித்த மாதிரி தேவகி இடத்திலே பகவான் கண்ணனானவன் உதித்தான் அப்படின்னு புராணம் சொல்றது. சுவாமி தேசிகனும் அதைத்தான் சொல்றார். பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானாம பயங்கரஹா ஆவிவேஷ அம்சபாகேன மன ஆனக துந்துபேகே. வசுதேவருடைய மனசில் பகவான் முதல்ல ஆவிர்வாவம் பண்ணானா, அந்த மனசுலேருந்து தேவகியினுடைய சரீரத்தில் ஆவிர்வாவம் பண்ணுறான், அந்த சரீரத்திலேருந்து அவதாரம் பண்ணியிருக்கான். இது எல்லாமே தூணிலிருந்து நரசிம்மன் வந்த மாதிரியான ஒரு அவதாரம். எல்லாமே பிராகிருத்தமான ஒரு பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ முதல் முதல்ல எந்த ரூபத்தில் கண்ணன் அவதாரம் பண்ணியிருப்பான்னா, சந்தேகமே இல்லை, குழந்தையாக தான் வந்து பிறந்திருக்கான். ஆனால் அந்த குழந்தை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்கிறான். இதுக்கு அழகாக ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில், தம் அத்புதம் பாலகமம்புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் சீவத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வத்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சியங்கண கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. அந்த குழந்தை அற்புதமான ஒரு குழந்தை பிறந்துதான். தம் அற்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம், தாமரை கண்ணோட பிறந்தது, நாலு கையோட பிறந்தது, பீதாம்பரத்தோட பிறந்தது. அது மாத்திரம் இல்லாமல் சகலவிதமான ஆயுதங்கள், சகலவிதமான ஆபரணங்கள், சங்க சக்கராதி ஆயுதங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தோடையும் அந்த அற்புத பாலகன் ஆவிர்பாவம் பண்ணான். அந்த ஆவிர்பாவம் பண்ண குழந்தை விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத அப்படின்னார். வசுதேவர் பார்த்தார். இந்த ஒரு சேவை இருக்கொள்ளி, இது வசுதேவருக்கு மட்டும்தான் கிடைச்சி வேறு யாருக்குமே கிடையாது. அதனால்தான் இந்த கிருஷ்ணன் வாசுதேவ கிருஷ்ண ரூபம் அப்படின்னு இதுக்கு பெயர் வைக்கலாம் போல இருக்கு. ஏன்னா அவருக்கு மாத்திரமே கிடைச்ச ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை இது. தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அற்புதமான ஒரு அவதாரம்னு சொல்லணும் இதை. அற்புதமான ஒரு குழந்தை என்ன கேட்டா, ஒன்று குழந்தைன்னா குழந்தையா பிறக்கணும், சங்கச்சக்கர கதாபாணியா பிறக்கணும். குழந்தை போய் சங்கச்சக்கர கதாபாணியா இருக்குமா? நீ பகவான் விஷ்ணுவா வரறா இல்ல குழந்தையா வரையறா? குழந்தையா வரையறா சாதாரணமான குழந்தை எப்படி பிறக்குமோ அந்த மாதிரி கை கால் ஆட்டிண்டு பிறக்கணும். ஆனால் சங்கச்சக்கர கதாபாணியா பகவான் விஷ்ணு வரா மாதிரி வந்திருக்கிற இது குழந்தையா இது தெய்வமா அப்படின்னு கேட்டா, இந்த குழந்தையும் தெய்வமும் கலந்து ஒரு அற்புதம். எப்படியானால் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்திலே நரமும் சிம்மமும் கலந்து ஒரு அவதாரமோ அந்த மாதிரி குழந்தையும் தெய்வமும் கலந்ததாக ஒரு அவதாரம். சங்கச்சக்கர கதாபாணியா பெருமாள் சட்டன தூணிலிருந்து ஆவிர்வாவம் பண்ண மாதிரி ஆவிர்வாவம் பண்ணாரா அப்படி இல்லையே, குழந்தையா பிறந்திருக்கார். இதான் இங்கே அற்புதம் அப்படிங்கிறது. ரெண்டும் கலந்து இருக்கிறபடினாலே அற்புதம் அப்படின்னு.
தம் அத்புதம் பாலகம் அது மட்டுமல்ல ஆச்சரியமான தினத்தில் அவதாரம் நாள் முழுக்க அதாவது பிற்காலத்தில் எல்லாருமே கொண்டாட போகிறார்கள் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் ஜெயந்தி ஜெயந்தின்னு லோகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளில் இந்த குழந்தை அவதாரம் பண்ணியிருக்கு. ஆனால் அவதாரம் பண்ணச்ச யாருக்கும் தெரியாமல் அவதாரம் அவள் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், பக்கத்தில் யாருக்குமே தெரியாது. ஒருத்தருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு ஒரு அவதாரம் என்றைக்கு அவதாரம் பண்ண போகிறான் எப்போ அவதாரம் பண்ண போகிறான்ங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ லோக பிரசித்தமாக வரக்கூடிய ஒரு அவதாரம் ஆனால் லோகத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு அவதாரம் அப்படின்னா அதான் தாம் அற்புதம் பால கமம்புஜேக்ஷணம். அது மட்டுமல்ல ஜென்மபூமி ஒரு சிறைச்சாலையில் வந்து அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் மதுரா பாக்யம் அனன்ய போக்யம் அப்படின்னு மதுரையினுடைய பாக்கியமாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு மண்ணு வடமதுரை மைந்தனாக அவதாரம் பண்ணியிருக்கான். எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பயஸ்தானத்தில் வந்து அவதாரம் சிறைச்சாலையில் மொத்தம் பயமாக இருக்குது. இந்த குழந்தை எப்போ பிறந்தாலும் உடனே கொண்டுடணும் காத்துருக்கான் கம்சன். அப்போ பயஸ்தானத்தில் அவதாரம் பண்ணுற பகவான் அபயத்தை கொடுக்குறான். பக்தானாம் அபயம் கரகம் சங்கச்சக்கர கதாபாணியாக வந்திருக்கான். அப்போ எல்லாமே அற்புதம்தான். இது பயமா அபயமா இது எப்படிப்பட்ட நாள், நடு ராத்திரியில் யாருக்கும் தெரியாத நாளா இல்லை லோகமெல்லாம் கொண்டாடக்கூடிய நாளா, இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் பார்த்தால் அந்த நாள் அந்த இடம் அந்த அவதாரம் அந்த நிலைமை எல்லாமே அற்புதமாக இருக்கிறபடினாலே இந்த பகவானே அற்புதமானவன் மாயனானவன் அற்புதம் பாலகம் அப்படிங்கிற. பொதுவாக ஒரு குழந்தை வந்து பிறந்தது அந்த குழந்தை அற்புதமாக இருந்தது அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் சுகாச்சாரியர் சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி இல்லை, ஒரு அற்புதம் வந்து பிறந்தது அந்த அற்புதம் குழந்தையாக வந்து பிறந்தது அப்படிங்கிற. தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் என்ன அம்புஜேக்ஷணம், தாமரைப்பூ கண்ணனாக வந்து பிறந்திருக்கான் தாமரை கண்ணனாக. குழந்தை பிறந்த உடனே முதல்ல அம்மா தான் முதல்ல பார்ப்பாள், வைத்தியம் பார்க்கிறவர்கள் பார்ப்பார்கள், அம்மா பார்ப்பா அப்பா பார்ப்பா. ஆனால் இவாளாக பார்க்கறது வேண்டிய அந்த குழந்தை இவாளை பார்க்குறதா, தாமரை கண்ணை மலர விழித்து இது யார், எங்கள் அம்மா யார், எங்கள் அப்பா யார், உங்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்குறேம்மா பயப்படாதுங்க. அவளுக்கு அபயம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. ஆறு குழந்தையை இழந்து தவிக்கிறவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும். அதனாலே ஒரு தாமரை கண் கடாட்சத்தை அப்பவே முதல்ல அவளுக்கு கொடுப்பதற்காக இந்த குழந்தை வந்திருக்கு. அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் நாலு புஜத்தோடு கூட அவதாரம். அம்மா சதுர்நாம் புருஷார்த்தானாம் தாத்தா விஷ்ணு சதுர்புஜா, உனக்கு சகல விதத்திலையும் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. தர்ம அர்த்த காம மோக்ஷம் நாலு பலனையும் பகவான் கொடுப்பானோ, அதனால் நாலு கை பகவானுக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் நாலும் உண்டு. கிருஷ்ணாவதாரத்தில் யார் யார் தர்மங்களை ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நிறைய தர்மத்தை பகவான் கொடுத்துருக்கான். தர்மபுத்திரர் போல் உள்ளவர்களுக்கெல்லாம் அது மாதிரி அர்த்தம் அர்த்தம்தான். பாண்டவர்கள்லாம் ராஜ்யம் வேணும்னு ஆசைப்பட்டார்கள், அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். அந்த மாதிரி காமம் வேணும் அப்படின்னு காம புருஷார்த்தத்தை ஆசைப்பட்டவர்களுக்கு நிறையா காமத்தை கொடுத்திருக்கிறான். இல்லை ஞானம் வேணும் மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்ட மகரிஷிகளுக்கு அதையெல்லாம் கொடுத்துருக்கிறான். யாருக்குமே எந்த குறவும் இல்லையே. தர்மம் வேணும்னா பகவத்கீதையை கொடுத்துருக்கான். கர்மயோகம் ஞானயோகம் எல்லாமே இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் பகவான். அங்கே சதுர்புஜனாக அவதாரம் பண்ணியிருக்கான். சங்க கதாரியுதாயுதம் சகல ஆபத்திலிருந்தும் எல்லாருக்கும் மோச்சனம் கொடுக்கும்படியாக சகல விதமான திவ்ய ஆயுதங்களோடு அவதாரம். ஸ்ரீ வத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பரமபுருஷனுக்கான அடையாளங்கள் பிராட்டி திருமார்பிலே ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அழகான ஒரு திருமரு மார்பன், கலசோபி கௌஸ்துபம்னு கௌஸ்துபங்கிற ஒரு திருவாபரணம், எல்லாத்தோடையும் சாட்சாத் எம்பெருமான் சர்வேஸ்வரனான நாராயணனே வந்து அவதாரம் பண்ணியிருக்கான்ங்கிறத யாரும் சொல்ல வேண்டாம். பிரத்யக்ஷமாக அப்படியே சேவை சாதிக்கிறான். விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதம் அப்படிப்பட்ட ஒரு சேவை வசுதேவருக்கு தான். இந்த வாசுதேவ கிருஷ்ண சேவை அப்படிங்கிறது வேறு யாருக்கு கிடைச்சது, யாருக்கு இப்படிலாம் பகவான் சேவை சாதித்தான். இந்த திவ்ய ரூபம் இருக்கு இல்லையா, இதை வசுதேவர் மனசுக்குள்ளே அப்படியே வச்சு தியானம் பண்ணுறாராம்.
எப்பவுமே அதே தியானம் பண்றார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். அந்த குழந்தை எப்படி அவதாரம் பண்ணச்சியே பகவானுடைய அவதாரமானபடினாலே எல்லா இடத்திலுமே ஜெய சப்தங்கள் முழங்குகின்றன, மேகநாதங்கள் இருக்கின்றன, வாத்திய கோஷங்கள் முழங்குகின்றன, அப்சர ஸ்திரீகள்லாம் கானங்கள் பாடுகிறார்கள், எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும் சாந்தமாக இருக்கின்றன. ஆச்சரியமான ஒரு காலத்தில் பகவானுடைய ஒரு அவதாரம் ஆச்சு. இந்த குழந்தையை அவதாரம் பண்ண பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கும். அதாவது தேவகியும் வசுதேவரும் மொத்தம் தான் பார்க்குறான், காவலாளிகள்லாம் தூங்கிட்டான். அப்போ எப்படி இருக்கும்னா, தேவகி என்ன பண்ணார், அந்த குழந்தையை எடுத்து மடியில் வச்சுட்டுட்டார். ஏன்னா மாதா ஒல்லியோ என்னானாலும் பகவான் சதுர்புஜனாக அவதாரம் பண்ணால் கூட அப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் மாதிரியோ அப்படிலாம் நல்லா ஆஜானு பாகுவாக பகவான் அவதாரம் பண்ணார். குழந்தைய வந்து அவதாரம் பண்ணியிருக்கான். அப்போ குழந்தைய அம்மா என்ன பண்ணுவாங்க கேட்டால், எடுத்த மடியில் வச்சுப்பா இல்லையா. உதித்தமாத்மனி தேவக சம்பவ தனுஜபேதனம் அங்ககதம் ததவும் கமபி காஞ்சன பூபுருதித்யக ஹரிஹயோபல சிங்கமிவத்பூதம். யாரும் எதுவும் சொல்லலை தேவகி. அந்த குழந்தை என்னானாலுமே குழந்தை குழந்தை தானே, அம்மாவுக்கு குழந்தை குழந்தை தான். அது எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தால் என்ன, அதனால் எடுத்து தேவகி ஆடவர் தன் மடியில் வச்சுட்டுட்டான் அந்த குழந்தைய. அதை வசுதேவர் பார்க்குறார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த குழந்தையை பார்த்தா சாட்சாத்தாக தெரிஞ்சிருக்கு. விதிருத்த சங்கர தங்க கதாம்புஜகா சபலித சுபயாவனமாலயா சங்கம் சக்கரம் திருமார்பிளே வனமாலை பிதரசூதமுதம் பிருதுகஸ்ததா ஜலதிடிம்பனி போஜனநீ திருதா. பல அர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறேன். யாதவா விதயத்தில் வசுதேவருக்கு மனசில் அப்படி ஒரு ஆனந்தமா, ஏன்னு கேட்டால் பரம சாத்விகராக பரம சாதுவாக பரம பாகவதராக இருப்பவருக்கு பெருமாள் சேவையை காட்டிலும் ஆனந்தத்தை கொடுக்கறது எது இருக்க முடியும். வாழ்க்கையில் ஆனந்தத்தையே பார்க்காதவர் இத்தனை வருஷமாக. ஒவ்வொரு குழந்தையும் கண்ணுக்கு முன்னாடி போயின்னு இருக்கு. அவருக்கு இப்போ ஒரு குழந்தை இப்படி பகவானே குழந்தையாக வந்திருக்கும்போது பித்தரசு தமுதம் பிருதுகஸ்ததா, முத முதல்ல அப்பாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம்னு அந்த குழந்தை நினச்சிதான். அவர் துக்கத்தை துக்கமாகவே நினைக்கல, சுகத்தை சுகமாகவே நினைக்க மாட்டார். பரம ஜானியாக இருக்கிறவர். ஆனால் பகவத் சேவை அப்படின்னு வரைச்சா அதை காட்டில் சுகம் எதுவும் இருக்க முடியாது ஞானிகளுக்கு. அதனாலே அவர் வசுதேவர் இந்த குழந்தையை பார்த்து மனசில் கண்கொள்ளா காட்சியை சேவித்தவராக அப்படி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார். பிதரமப்ஜ புவாமன பாயினம் பிரியதமாங்க கதம் பரிபஷ்யதாம் சவிபுகு ஆனக துந்துபினா மகான் அவிததை ஸ்வகணைரபிதுஷ்டவே ஸ்வகுணைரபிதுஷ்டவே. தேவகியினுடைய மடியில் அந்த குழந்தை இருக்கும்போதே வசுதேவர் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். விதித்தோசி பவான் சாட்சாத் புருஷ பிரகிருத்தே பரஹா. நன்னா தெரிகிறது நீர் தான் சாட்சாத் சீவைகுண்ட நாதன். இங்கே அவதாரத்துக்காக இங்கே வந்திருக்கீருங்கிறது ஆச்சரியமாக இப்போ தேவருடைய திவ்ய ரூபத்தை பார்த்த உடனே தெரிகிறது. இதுக்கு வேற ஒரு சாட்சியே வேணாம், வேற ஒருத்தர் உபதேசங்கள்லாம் பண்ண வேண்டாம், அப்படிப்பட்ட திவ்ய ரூபத்தோடு சேவை சாதிக்கிறார். அப்போ நீர் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால், பிரணிபதமி பவந்தம் அனன்யதீஹி அகில காரணம் ஆசிரித தாரணம். அகிலத்துக்கும் காரணம், ஆசிரியர்களுக்கு தாரணம், எங்களுக்கெல்லாம் உத்தாரகமாக இருக்கக்கூடியவர். நான் சேவிக்கிறேன் முதல்ல அப்படியே தலை வணங்கி கைகூப்பி முதல்ல சேவிச்சார் வசுதேவ். அதுக்கப்புறம் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஏன்னா வேதங்கள்லாம் உன்ன ஸ்தோத்திரம் பண்ணுறது, நானும் ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வசுதேவரை பண்ணுற ஸ்தோத்திரம் தான் ஆச்சரியமானது. தோமஸ்ய லோகஸ்ய விபோரி ரிக்ஷுஷு கிரகே வதீர்ணோசி மமாகிலேஸ்வர. நீர் அவதாரம் பண்ணியிருக்கீன்னா எதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கீன்னா, லோக ரக்ஷணத்துக்காக. அது எனக்கு புரியுறது. ஆனால் என்னுடைய கிரகத்திலேயே வந்து அவதாரம் பண்ணியிருக்கிற அது எனக்கு புரியல. ஏன்னா ரோக லட்சணத்துக்காக ஆச்சரியமாக அவதாரம் பண்ண வேண்டாமோ, இப்படி நாங்களே பயந்து நடுங்கின்னு இருக்கோம். ஆச்சி இப்போ கம்சன் வந்துட போகிறான்,
நீர் பயஸ்தானத்துல வந்து இப்படி வந்து அவதாரம் பண்ணியிருக்கீரே. அயன் த்வசபியா தவ ஜன்மனோ கிருஹே ஸ்ருத்வா அக்ரஜாம்ஸ்தே ந்யவதீதி சுரேஸ்வர. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு இப்படியெல்லாம் வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்றார். அதுக்கப்புறம் தேவகி ஸ்தோத்திரம் பண்றார். வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ண உடனே அவரும் புரிஞ்சுட்டார், இது குழந்தையா இருந்தா கூட ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய குழந்தை போல இருக்கு, சாதாரண குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ற. ரூபம் எத்தற்றாஹுர வியக்த மாத்தியம் அப்படின்னு ஆரம்பிச்சு, புருஷன் நீர் தாங்கிறது ஸ்பஷ்டமா தெரியுதுங்கிறார். அவரும் நீர் என்ன வேதாந்த படிச்சிருக்கிறா அப்படின்னு கேட்டா, வேதாந்த படிக்கலாம், நீர் நேரம் இருக்கும்போது என்ன வேதாந்த என்ன படிக்க வேண்டி கிடக்குறது. பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்ரா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணு அத்யாத்ம தீபகா. சாட்சாத் நீர் வந்து சேவை சாதிக்கும் போது வேதாந்தத்தில் வரக்கூடிய பரோட்ச ஞானம் இதுக்கு, உங்களுடைய சேவைங்கிறது பிரத்யட்சமாக இங்கே கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்தோத்திரம் பண்ணுறார். சங்க சக்கர கதாபானியா பெருமாள் இருக்கிறது அவருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ரூபம் எதே தத்வதனோ நிசாந்தே யதா அவகாசம் புருஷ பரப்புமான விபர்த்தி சோயம் மம கர்ப்பகோபூத். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியல, நீர் இப்படி என் வயிற்றுக்குள்ளே இருந்து லோகம் முழுக்க உம்முடைய வயிற்றுக்குள்ளே தானே இருக்கு, பிரளய காலத்தில் உம்ம வயிற்றுக்குள்ளே தான் எல்லாத்தையும் வச்சு நீர் பறிக்கிறீர், அப்படி இருக்கிற நீர் என்னுடைய வயிற்றுக்குள்ளே வந்து இருக்கிறீரே, திடீர்னு அவதாரம் பண்ணுறீரே, இது எப்படி புரியலையே என்பதாக அவரும் ஸ்தோத்திரம் பண்ணுறார். வசுதேவர் ஆச்சரியமாக யோசிச்சு பார்க்குற சகல வேதாந்தங்களும் அவர் மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கு. என்ன எல்லா வேதாந்தத்தில் என்னென்னு சொல்லியிருக்கோ எல்லாம் இங்கே பிரத்யட்சமாக இருக்கு. பீதாம்பரம் வேதாந்தத்தில் பகவான் பீதாம்பரதாரின்னு சொல்லியிருக்கு, பார்த்தா இங்கே குழந்தை பீதாம்பரதாரியாக இருக்கு. ஆச்சரியமாக பீதாம்பரம்னா மஞ்சள் வஸ்திரம், சுபமான மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் பட்டு ஆடை தரித்து கொண்டு எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருக்கான். சின்ன குழந்தையாக அவதாரம் பண்ணச்சியே பீதாம்பரதாரியாக அவதாரம் பண்ணியிருக்கான். பீதாம்பரதாரின்னு சொல்ல மாட்டான், பீதாம்பரன் அப்படின்னு எம்பெருமானுக்கு திருநாமம். இது வேதத்தில் சொல்கிறது பகவானுக்கு பீதாம்பரம் உண்டு அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அது மாதிரி தமற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அம்புஜேக்ஷணம் தாமரைப்பூ போன்ற மலர்ந்த கண்கோட பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான். இதை வேதத்தில் சொல்லியிருக்கு, தசேதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு வேதத்தில் பகவானுக்கு என்னென்ன அடையாளம் சொல்லியிருக்கோ. ஸ்ரீ வத்ச லக்ஷ்மம் திருமார்பிள்ளை பிராட்டி இருக்கார்னு வேதத்தில் சொல்லியிருக்கு, பார்த்தா இங்கே திருமார்பிள்ளை பிராட்டி இருக்கார். அந்த மாதிரியாக வேதங்களில் இன்னும் மற்ற புராணங்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கோ அடையாளமாக அது மொத்தமும் இங்கே பகவானுக்கு அப்படியே இருக்கு. அதை பார்த்தோன்னே வசுதேவருக்கு நேராக பார்த்துட்டுருக்கேன், மனசுக்குள்ளே வேதாந்த ஓடின்னு வெளியில் பார்த்தானா வேதாந்த வேத்தியமான பரம புருஷன் நேர சேவை சாதிச்சுருக்கான். துகினபானு திவாகரலோச்சனம் நிகமனிஸ்வசிதம் ஸ்வசுதஸ்யதது அனுபபூவ முகுர் முகுராதராத் அனகமான நமானகதுந்துபிஹி. வசுதேவருக்கு ஆனகதுந்துபி அப்படின்னு பெயர். அவரை பார்க்கும்போது அவர் வேதாந்தத்தை மனசுக்குள்ளே நினைப்பார், நினச்சிட்டு பகவானுடைய திருக்கண்ணை பார்த்தார். பார்த்தா ஒரு கண்ணில் சூரியன் இருக்கான், ஒரு கண்ணில் சந்திரன் இருக்கான். ஏன்னா சூரியனும் சந்திரனும் தானே பகவானுடைய கண்கள் அப்படின்னு சொல்கிறது, அப்படிதானே சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. சக்ஷுஷி சந்திர சூரியோ அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. பார்த்தா அப்படியே சேவை சாதிக்கிறான் பகவான். நிகமனிஸ்வசிதம் சுசுத சேதத்து, கிருஷ்ணனுடைய மூச்சு காற்றில் பார்த்தா வேதம் மொத்தமும், பகவானுடைய மூச்சு காற்றில் வேத துவனி இருக்கான். என்ன கேட்டால் எஸ் நிஸ்வசிதம் வேதாஹா அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு. அப்போ வேதத்தினுடைய அர்த்தங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் இங்கே பிரத்யட்சமாக அவருக்கு நேராக பார்த்துட்டுருக்கார். அப்போ அனுபவ முகுர் முகுராதராத்து திருப்பி திருப்பி அனுபவிக்கிறார். மறுபடியும் கிருஷ்ணனை பார்க்குற, மறுபடியும் ஒரு வேத வாக்கியம் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வரும், மறுபடியும் ஒரு வேத வாக்கியம் ஞாபகம் வரும், அப்படியே நேராக பார்த்தா கிருஷ்ணன் அப்படியே சேவை சாதிக்கிறான். இதை அனுபவிக்கிறதுக்கு வசுதேவர் தான் வேணும், ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு பதட்டத்தில் இருப்பாள். குழந்தை பிறந்தாச்சுன்னா அடுத்தது என்னன்னு ஒன்று இருக்கும், ஒரு பதட்டத்தில் இருப்பாள் எல்லாரும். ஆனால் வசுதேவருக்கு ஒரு பதட்டமும் இல்லை, அடுத்து என்ன ஆக போகிறதோ, அடுத்து கம்சன் வரப்போகிறானோ, ஆறு குழந்தை போயிடுத்து, அப்பாப்பா ஆறு குழந்தை போயிடுத்தப்பா, நல்லபடியாக நீ தான் வந்த, எப்படியாவது காப்பாற்றணும், எங்களையும் காப்பாற்றணும், நீ என்ன வழி பண்ண போகிற, என்ன சொல்லு அப்படின்னு தன் கதையை சொல்லுவா. இவா கதை எத்தனை பெரிய கதை, சிறைச்சாலையில் போட்டு வச்சு
आंटा अगवान पाता उन्े तन कदारण साधारण अभी तेव नमक वसुदेव विसम वसुदेव वासुदेवन वह पुभव मुहर मुहरा तिरपी तिरपी कर्णन इप्ली सेविक्रार अभी सेविक्रार अभी सेविक्रार इप्ली सेविक्रार मे वेदांत पाक अनघमान नमान कदुंदुभी अंत मुखते एतने सेविचाल तृप्त इले आना देवकी माता उपसंहर विश्वात्मन्ने अदो रूपम अलौकिकम शंखचक्र गदा पद्मश्रिया जुष्टम चतुर्भुजम रूपं चेदं पौरुषं ध्यानधिष्ण्यं मा प्रत्यक्षं मांसदृशां कृषिष्ठाः आश्चर्यमान रूपमाच्चे इंद रूपं इंद एम्बिरमांडी वंद तिरुमेनी सेवै इदु वेरे यारुक्कुमे किडैक्कूडादु कंसन राज्यत्तुल नल्लवाळुक्कु नल्लवाळ् यारुम् किडैयादु नल्लवाळुक्कुना इंद रूप सेवै किडैक्कलाम् तवर मत्त पेरुक्कुलाम् किडैक्कूडादु अदराल मुदल्ल इंद रूपत्त मात्तिक्कोंगर मा प्रत्यक्षम ऐना अद योग्यता वेणुम दुष्टर रूप उपसंहर विश्वात्मन उपसंहारम पड़को इत रूपम अब समुद्विजे भवद्धे तो हो कंसा दहमधीरधी अदमात्र भयमा कंसन वंटाना पड़े इनको भयमा ऐमा भयपड़ नाता वन नाता अभयम कोटे अब उन्ना पड़वान अब देवकी सुल्हार कणा एना पड़वान भयम उन्हें यदा पड़ पोरा भयमा भगवान वासुदेवन स्रिक्र इधा माता भाव अभी और अम्मा भाव कुाक भगवान पाक भगवान तेज भगवान दंगचक्र यदापाड़िया भगवान तेज आनाकूट मातृ भाव अब अंत भाव पातटर उड़े एना सर भगवान मुड़ी पड़ा अम्मा सुलो अव मोदी नम्मा एतने कष्ट साल वासम आचुन एं तेला कष्ट आना अम्मा सुलरा अब अम्मा नहीं अभी कटान इत रूपते मरेचिकोपा अब उड़े भगवान अंत संगचक्र गदापाणियावन अंत आयुधा मरेचिटा अंत आभरण मरेचिटा बभूव प्राकृत शिशु चिन्न कुड़े आईटा सब कटल इटक अतना पड़ना अभी वसुदेव अम्मा सुल कड़ा देवक पार्क कुछ मनस नाच इतने अब गोकुल यशोदेन गृह नंदगोपन गृह विटिटे अगर कुंद वरण अब वसुदेव कटले भगवान इट कटले भगवान एदा पड़ीरकान वसुदेव ना केपर अब अंदेको वसुदेव अंगे किंबर परम पौरुषमक्षत पौरुष पथगन जैव गरड वाहन पाता पेरमा सेविको अभी कोयल गोपुरवास अभी सातिरपा अभी कार्ताल पेरमा गरड वाहन अभी वो कद तरह गरड वाहन पेरमा सेव आश्चर्य अंतमियाल कद सा कदा तरक भगवान ऐले पड़े पड़ वसुदेव और कईल विल अर अर अंत कुे वसुदेव किंबिपर साक्षा सर्वेवर परमुषन और मुद्पा कृष्णवर श्री जयंती दिन अन्नी रात्रे और स्वामी देस स्लोक गरत्मान पुराण इवरे पाता ऐसा गरत्मान एमान ऐले पड़ेव आना इं पाता वसुदेव ऐले पड़िटर परम पौरुष मक्ष तपौरुष अब अब वसुदेव अंत कुले पड़े आश्चर्य अंत समय मेघंगे मुड़ लूरल पड़ आदिशेषन वह कुड़पिड़
பஞ்சாயுதங்களும் பிரகாசமாக தீப்பெட்டி போல இருக்க அந்த ராத்திரி வேளையில் மதுரமா நகரத்தில் எல்லாரும் தூங்கின்றிருக்கவா எல்லாரும் தூங்கின்றிருக்க யாருக்குமே தெரியாதபடி பகவான் மதுரை நகரத்தை விட்டு வெளியில் வரான். வசுதேவர் தான் இலை பண்ணிட்டு வரார். கஞ்சன் வலை வைத்த அன்று காரிருள் எல்லில் பிழைத்து அப்படிங்கிறார் நாச்சியார். கம்சன் என்ன தான் வலை வச்சாலும் சரி, அதுலேருந்து முதல்ல பகவான் தப்பிச்சுன்னு வரார். தப்பிச்சுன்னு வர்றார்னா எதுக்காக அப்படின்னு கேட்டால், முதல்ல ரட்சிக்க வேண்டியவாளை ரட்சிக்கணும், அதுக்கப்புறம் வந்து சிக்ஷிக்க வேண்டியவாளை சிக்ஷிக்கணும். அதனால் ரட்சிக்க வேண்டியவாளை முதல்ல ரட்சிச்சுட்டு அப்புறம் இந்த சிக்ஷண காரியத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வசுதேவரையும் தேவகியையும் முதல்ல வந்து ரட்சித்தார் இல்லையா. இந்த மாதிரி இன்னும் யாரை ரட்சிக்கணுமோ அப்படி ரட்சிக்கலாம். அப்போது அவர்கிட்ட சொல்கிறார் வசுதேவர்கிட்ட, ஏதத்வாம் தரிசிதம் ரூபம் பிராக் ஜன்மஸ்மரணாயமே நான்யதா மத்பவம் ஞானம் மர்த்திய நீங்கே என ஜாயத்தே. எதுக்கு தெரியுமா இப்படி வந்து பிறந்தேன் உங்ககிட்ட? ஏன்னா உங்களுக்கு பூர்வ ஜென்ம ஸ்மரணங்கள்லாம் வரணும். நீங்கள்னா பகவானே குழந்தையாக வந்து பிறக்கணும்னு வரம் கேட்டிருக்குங்கோ. மூணு ஜென்மத்தில் உங்களுக்கு நான் குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கா, இது மூணாவது ஜென்மத்தில் நான் வந்து பிறந்திருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் கேட்ட வரத்துக்கு ஏற்ற மாதிரியாக இதுக்கு முன்னாடி கிருஷ்ணி கர்ப்பனாகவும் அதுக்கு முன்னாடி வாமன பெருமாளாகவும் நான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கு அந்த அவதார பலனை கொடுக்கிறேன் அப்படிங்கிறது, அதுக்காக தான் இந்த அவதாரம் அப்படின்னு அதையும் அவளுக்கு உணர்த்தி விடுறார் பகவானே. அதுக்கப்புறம் அவளுக்கு பெரிய விஷயம் எதுவும் தெரியாது. வசுதேவர் கொண்டு போய் அந்த குழந்தையை அங்கே நந்தனுடைய கிரகத்தில் ஏழை பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கிற குழந்தைய எடுத்துன்னு திரும்பி வந்துடுறார் அப்படிங்கிற சரித்திரங்கள்லாம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு. வேண்டித்தேவர் இறக்க வண்டு விழுந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்குலம் புக்கதும் காண்டலின்றி வளன்று கஞ்சனை துஞ்ச வம்சம் செய்ததும் இன்று நான் அலட்டப்பெற்றேன். இந்த கதை எத்தனை நாள் வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். எப்படி பகவான் அவதாரம் பண்ணான், எப்படி அங்கிருந்து கிளம்பி போனான் அப்படின்னு. ஆகா அந்த திவ்யமான ஒரு ரூபம், அந்த வசுதேவரோட அந்த ரூபம் போயிடுத்து. வசுதேவர் மனசுக்குள்ளே மாத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரூபத்தையே வசுதேவர் வந்து சிந்தை பண்ணி அந்த ரூபத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் பூஜிச்சுன்னு வந்தார் அப்படின்னும், அந்த பூஜிச்சுன்னு அந்த ரூபத்தை துவாரகா நகரத்தில் வெள்ளை வெள்ளா அடிச்சுட்டு போக வச்ச அந்த ரூபத்தை தான் குருவாயூரில் இலை பண்ணியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு வரச்ச குருவாயு அப்படி குரு அப்படிங்கிற கிரகம் குரு பகவான் சொல்கிறாரு, அவளும் இந்த வாயு தேவனும் ரெண்டு பேருமாக அடித்து கொண்டு வந்து அவர்கள் அந்த ரூபத்தை பிரதிஷ்டை பண்ண இடம்தான் குருவாயூர் என்பதாக அந்த ஸ்தல மகாத்மியம் சொல்லுகிறது. அப்போ அங்கே சங்கச்சக்கர கதாபாணியாக எம்பெருமான் அங்கே சேவை சாதிச்சுருக்கான். அப்படி ஆச்சரியமான ஒரு திவ்ய ரூபம், வசுதேவருக்கு மாத்திரம் கிடைத்த திவ்ய ரூபந்தான் இந்த வாசுதேவ கிருஷ்ண ரூபம் அப்படிங்கிறது. அதே பகவான் அன்னைக்கே குழந்தையாக யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் சேவை சாதித்தான். இது இதுக்கு நேர் மாறாக அழகான குழந்தையாக ஆச்சரியமான குழந்தையாக சேவை சாதிக்கிறான். அந்த ஒரே ராத்திரியிலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, அந்த வைபவத்தை நாம் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம்.